ஸ்வஸ்திகா பில்டர்ஸ் அண்ட் டிசைனர் நிறுவனத்தில் பிளான் எலிவேஷன், 2D, 3D எலிவேஷன், அப்ரூவல் பிளான், எஸ்டிமேட், பேங்க் எஸ்டிமேட், லேபர் கான்ட்ராக்ட், மொத்த கான்ட்ராக்ட், சூப்பர்வைசிங், மேலும் பழைய வீட்டை புதிய மாடல்களில் அமைத்து தரப்படும். தமிழகம் எங்கும் புதிய வீடு கட்டித்தரப்படும். வங்கி கடன் வசதி பெற்றுத்தரப்படும். பேரை ஸ்வஸ்திகா பில்டர்ஸ் அண்ட் டிசைனர், பேராவூரணி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர். தொடர்புக்கு 6382500096 வாசிப்பது பத்மா சகாதேவன். தமிழகத்தில் வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் வழங்க கோரி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தினர் பல கட்டங்களாக போராடி வரும் நிலையில் இன்று மறைமலை நகர் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் சார்பில் நகராட்சி அலுவலகத்தில் இடஒதுக்கீடு வேண்டி பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மறைமலை நகர் நகராட்சி அலுவலரிடம் வழங்கப்பட்டது. முன்னதாக மறைமலை நகர் பாவேந்தர் சாலை பாலாஜி திருமண மண்டபம் அருகே வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்க வேண்டியதன் அவசியத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் கோரிக்கை முன்வைத்து முழங்கியபடி மறைமலை நகர் நகராட்சி அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்றனர். பின்னர் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் இருந்து பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களை நகராட்சி ஆணையர் விஜயகுமாரி அவர்களிடம் வழங்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மறைமலை நகர் நகர்மன்ற தலைவர் சசிகலா ஆறுமுகம் தலைமை தாங்கினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் ராதா, மாவட்ட துணை செயலாளர் ராம்குமார், பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் செந்தில், மறைமலை நகர் நகர தலைவர் தணிகாச்சலம், நகர செயலாளர் ஜெய ஹரி, கோ சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் ராதாகிருஷ்ணன், கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட மகளிர் அணி லோகநாயகி, ராஜசெல்வி, ஜனிமா பிரியதர்ஷினி, காயிரம்பேடு தேவராஜ் மாவட்ட துணை செயலாளர், கிளை செயலாளர் பெருமாள், பாலா, பன்னீர்செல்வம், ஆனந்த், கார்த்திகேயன், சம்பத், பூண்டிசாமி, ஏழுமலை மற்றும் ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், வன்னியர் சங்கத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. நன்றி.